நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் டிசிஎஸ் உடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் டிரைவ், அதை பற்றின தகவல்கள் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிபிஎஸ் டிசிஎஸ் உடைய பிபிஎஸ் ஹைரிங், பிபிஎஸ் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீசஸ். இந்த டிரைவ் வந்து முக்கியமாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அப்புறம் காமர்ஸ் கிராஜுவேட்ஸுக்கானது. இப்போ இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்கியூடின்னு சொல்லிட்டு நேஷனல் குவாலிஃபையிங் டெஸ்ட், அந்த என்கியூடி டிரைவ் வந்து தனியாக நடக்கும். ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஃபார் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டானது இது. ஸோ முதல்ல வந்து வீடியோக்குள்ளே அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின தகவலுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு உண்டான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் ஆல்சோ நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ இதில் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போ, இந்த டிரைவை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிரைவ் பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸு, டேட்ஸு, அப்புறம் வந்து ஹவு டு அப்ளை, அண்ட் தென் டெஸ்ட் பேட்டர்ன் அண்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் இந்த டிரைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் உடைய மிக முக்கியமான மூன்று யூனிட்ஸ் சரிங்களா, அதாவது காக்னிட்டிவ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் யூனிட்டு, அது மாதிரி லைஃப் சயின்சஸ் யூனிட்டு. இந்த மூணு யூனிட்ஸுக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து இந்த பிபிஎஸ் டிரைவ் அப்படிங்கிறது. ஸோ கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் காமர்ஸு, பிஏ, அதுக்கப்புறம் பிஏஎஃப் அதாவது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்சிங்கு, அதுக்கப்புறம் வந்து பிபிஐ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸு, அப்புறம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, அப்புறம் பிஎஸ்சி, பிசிஏ, பிசிஎஸ். பிசிஎஸ்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கம்ப்யூட்டர் ஸ்டடீஸு, அப்புறம் பிஃபார்ம் ஃபார்மசி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவுக்கு உண்டான கல்வி தகுதி. ஸோ இதில் எதாலும் தகுதி இருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அரியர்ஸ், கரண்ட் அரியர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த அரியரும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 18 டு மேக்ஸிமம் 28 இயர்ஸ் தான் வந்து ஏஜ் லிமிட் இருக்கணும். அப்புறம் மொத்தமாகவே வந்து கல்விக்கு நடுவில் வந்து இடைவெளி வந்து மேக்ஸிமம் வந்து கேப் வந்து 2 இயர்ஸ் தான் அலோட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2019, 2020, 2021 சரிங்களா, இந்த மூணு வருஷம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஸோ உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஸோ இப்போ 2021 நீங்கள் ஃபைனல் செமஸ்டர்ல 6 செமஸ்டர்ல இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் கூட நடக்கலை அப்படிங்கிறவங்க கூட இந்த டிரைவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 2019, 2020 and 2021 இந்த மூணு வருஷத்தில் முடிச்சவங்க இந்த டிரைவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 23rd வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுங்க. எக்ஸாம் வந்து 6th June 2021, இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ டேட் வந்து பின்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த டிரைவுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க், இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபர்தராக அதை கிளிக் பண்ணி போய் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஸோ தட் யூ வில் கெட் டு நோ ஆல் தி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த நீங்கள் இந்த ஒன்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு என்ட்ரி காட்டும், ஒன்று வந்து ஐடி என்ட்ரி, இன்னொன்று வந்து பிபிஎஸ் என்ட்ரி. இந்த ஐடி என்ட்ரி ரிலேட்டடான வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிபிஎஸ் என்ட்ரி கிளிக் பண்ணணும். பிபிஎஸ் என்ட்ரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஒன்று வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்து அப்ளை ஃபார் இந்த பர்டிகுலர் டிரைவ். ஸோ ரெண்டு ஸ்டெப்பு, அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்க தான் உங்களுடைய போர்ட்டலுடைய பேர். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி இன்ஃபர்மேஷன் மாதிரி, ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் மாதிரி. அதில் வந்து உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது, இன்ஸ்டியூட் நேமு, குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து எந்த வருஷம் நீங்கள் பாஸ்ட் அவுட் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன். இந்த டெஸ்ட் லொக்கேஷனை பொறுத்த வரைக்குங்க இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி பெரிய நகரங்கள் மட்டும் இல்லாமல் இப்போது திருநெல்வேலி, நாகர்கோவில், கோவில்பட்டி, பொள்ளாச்சி இந்த மாதிரி வந்து சின்ன நகரங்களும் வந்து அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அதனால் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே வந்து சின்ன நகரங்களும் வந்து அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ உங்களுக்கு உண்டான நியரஸ்ட்டு ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அதில் இருக்கான்னு வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
அப்புறம் வந்து யூ கேன் ஆல்சோ செட் யுவர் பாஸ்வேர்டு இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். இமெயில் ஐடிக்கு பதிலாக அவங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மாதிரிக்கெல்லாம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நெக்ஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரைவுக்கு இந்த பிபிஎஸ் ட்ரைவுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், என்ன அச்சீவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃபார்ம் ப்ரிவியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து டெக்ளரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ தனிப்பட்ட விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரெஸ்ஸு, அதாவது தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அடிஷ்னல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் ஃபோன் நம்பர், அந்த மாதிரி அதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து எஜுகேஷன் அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து கிராஜுவேஷன் 12th 10th, இதில் வந்து உங்களுடைய நீங்கள் எவ்வளவு சதவீதம் அல்லது சிஜிபிஏ எவ்வளவு அப்படிங்கிறத என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் எங்கே படிச்சீங்க அப்படிங்கிறதும் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த முக்கியமாக வந்து இந்த பர்சன்டேஜ் சிஜிபிஏ எல்லாம் வந்து நீங்கள் ஞாபகமாக வந்து வச்சு அது வந்து சரியான முறையில் வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி வந்து இந்தியன்ஸ் மட்டும்தான் வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ நேஷனாலிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன மொழிகள் தெரியும், அதாவது எழுத, படிக்க மற்றும் பேச எந்தெந்த மொழிகள் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடணும். அப்புறம் வந்து உங்களுடைய சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிடைச்சிருந்ததா, அப்புறம் வந்து ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய புகைப்படமும் பயோடேட்டா, அதாவது சிவி, கரிக்குலம் வீட்டே அல்லது வந்து ரெசியூமேன்னு சொல்லலாம், உங்களோட பயோடேட்டா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃப் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 500 KB சைஸு, .jpg அல்லது .jpg அல்லது JPEG ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். அதே மாதிரி ரெசியூமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் டாக்கு அல்லது DOCX அந்த ஃபார்மெட்டில் இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டில் நோட்பேட் TXT ஃபார்மெட்லேயோ இல்லை ரிச் டெக்ஸ் ஃபார்மெட் RTF ஃபார்மெட்லேயோ வந்து இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து 500 KB சைஸ் வந்து அலௌடு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஓவர்வியூ பண்ணலாம். ஓவர்வியூ பண்ணி உங்களுடைய தகவல்கள்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது TCS ட்ரைவ் அட்டன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின தகவல்கள்லாம் வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அப்புறம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்மிட் கார்டு வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு, இது வந்து 2 மணி நேரம் டெஸ்ட்டு, 80 கேள்விகள். ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் அபிலிட்டி கொஷின்ஸ், 24 கொஷின்ஸ், இதில் வந்து ரீடிங் காம்ப்ரென்ஷனு, எரர் கரெக்ஷனு, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து வெர்பல் அபிலிட்டியில் எதிர்பார்க்கலாம். அப்புறம் 50 நிமிஷத்துக்கு வந்து 30 கேள்விகள் வந்து ரீசனபிலிட்டி கேள்விகள், இதில் வந்து இந்த கோடிங் டீ கோடிங்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, டைரக்ஷன்ஸு, பிளட் ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். அப்புறம் 40 நிமிஷத்துக்கு 26 கேள்விகள் வந்து நியூமரிக்கல் அபிலிட்டிகள், எபிலிட்டி ரிலேட்டடான கேள்வி, அதாவது எல்சிஎம், எல்சிஎஃப் ஃபேக்டர்ஸு, அப்புறம் வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸு, இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீசனிங் அபிலிட்டி அண்டு நியூமரிக்கல் அபிலிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சாம்பிள் வீடியோஸ் கொண்டான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யாரெல்லாம் வந்து நல்ல முறையில் குவாலிஃபை பண்ணுறாங்களோ, டாப் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்களோ, அவங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஸோ ஸோ இந்த டைம் வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்டம்பர் ஃபார்மெட்டில் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் ஃபார்மெட்டில் இருக்கலாம். ஸோ ஒரு தலைப்பு கொடுத்து அதை பற்றி பேச வைப்பாங்க, அதுக்கப்புறம் பேச சொல்லிட்டு அப்புறம் வந்து அதில் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல், ஹெச்ஆர் இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இப்போ டெக்னிக்கல்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேள்விகள் இருக்குன்னா, ஏன் இந்த டிசிஎஸ் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க, லைஃப்பில் 5 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்கள் என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, என்னமா இருப்பீங்க நினைக்கிறீங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்புறம் அந்த ஹெச்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா வில் யூ பி வில்லிங் டு ரீலொகேட்டு, அதுக்கப்புறம் வந்து எந்த ஷிஃப்ட் வேணாலும் ஒர்க் பண்ண தயாராக இருப்பீங்களா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ஸு, இந்த மாதிரி வந்து மிக்சடாக வந்து கேள்விகள் வந்து இருக்கும். அது வந்து சிங்கிள் ரவுண்டாகவும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் பல்வேறு ரவுண்ட்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த
இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு. ஸோ ஃபைனலி வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் லெட்டர் வந்து தருவாங்க. ஸோ இந்த டிரைவை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா அளவுக்கு இந்த காஸ்ட் கம்பெனி சிடிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காஸ்ட் கம்பெனி வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்டு முக்கியமாக டிசிஎஸ்ல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் எச்சரிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு மெயில் கம்யூனிகேஷன் வரும்போது டிசிஎஸோட அஃபிஷியல் ஐடியிலேருந்து தான் வரும். உங்களுக்கு வந்து ஜிமெயிலு, ஹாட்மெயிலு, அப்புறம் வந்து யாஹூ மெயில் இந்த மாதிரி மெயிலிருந்தெல்லாம் வந்து எந்த தகவலும் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மொத்த ப்ராசஸும் அவங்களே நேரடியாக செய்கிறாங்க, யாருக்கிட்டையும் வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட யார்ட்டையும் அவுட் சோர்ஸ் பண்ணலை. அண்ட் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு எங்கேயுமே எதுக்கும் பணம் கட்டவே சொல்ல மாட்டாங்க, ஒரு காஷ் அண்ட் டெபாசிட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஃபீஸ் மாதிரியோ. இங்கே இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸும் கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் வந்து யார்கிட்டையும் எங்கேயும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதும் டிசிஎஸ் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்களே வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பகிர்ந்துகிட்ட தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த டிரைவை பற்றி நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர். ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் ஜாப் அலர்ட்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், please like, share and subscribe to our channel. Thanks for watching the video. Have a great day.